முயல் டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்துச்சா, அந்த ஆமை வந்து அந்த கோலை ரீச் பண்ணிச்சான். உடனே அதோட தப்பை உணர்ந்துச்சான். நம்ம பெருமைப்பட்டதுனால தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்ட்டு தன்னோட தப்பை உணர்ந்துச்சான். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சுருள்கள் அப்படின்னா என்னன்னு சொல்ல போறேன். ரெண்டு பேரும் கவனமா கவனிக்கிறீங்களா? நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், நான் எல்லாத்துலேயும் டாப்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இவங்களை காட்டிலும் நான் தான் முன்னாடி இருக்கணும், இவ எப்படி முன்னாடி வந்தா அப்படின்லாம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நமக்குள்ள பொறாம வந்துடும். ஹலோ குட்டீஸ், உங்க எல்லாரையும் இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்க்க போறோம். நில்லு, அதான் நான் வரதுக்குள்ள யார் உன்ன ப்ரோக்ராம் ஆரம்பிக்க சொன்னா ஏன் இப்படி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வர? நான் வருவேன்னு உனக்கு தெரியும்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நீ வர கொஞ்சம் லேட் ஆச்சு, அதான் நான் ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியா? சரி, அப்ப ப்ரோக்ராமோட தலைப்பு என்னன்னு சொல்லு பாப்போம். ப்ரோக்ராமோட தலைப்பா? ப்ரோக்ராமோட தலைப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்டோரி கேக்க ரெடியா இருக்கீங்களா? ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஒரு ஸ்கூலில் ரெண்டு அக்கா படிச்சுட்டு இருந்தாங்களாம். ஒரு அக்கா பேர் ரெனி, இன்னொரு அக்கா பேர் டீனா. ரெனி அக்கா வந்து நல்ல ரிச்சான ஃபேமிலியில் தான் பிறந்தாங்களாம். அவங்க கிட்டே எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சாங்களாம். நான் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்களாம். ரொம்ப பெருமைப்படுவாங்களாம். ஆனால் அந்த டீனாக்கா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் தான் பிறந்தாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவாங்க, தாழ்மையாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க? ஓகே குட். ரெனியக்காட்ட யாராவது ஹெல்ப் கேட்டால் ரெனியக்கா சொல்லியே கொடுக்க மாட்டாங்களாம். நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணுன்ட்டு எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்களாம். டீனாக்காட்ட யாராவது ஹெல்ப் கேட்டால் உடனே சொல்லி கொடுப்பாங்களாம், பொறுமையாக இருப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க? வெரி குட். ஒன் டே ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களாம். என்ன காம்படிஷன் தெரியுமா? எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களாம். அதில் ரெனியக்காவும் நேம் கொடுத்தாங்களாம், டீனாக்காவும் நேம் கொடுத்தாங்களாம். ரெனியக்கா வீட்டில் போய், என்கிட்ட எல்லாமே இருக்குது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்நெட்டில் டைப் பண்ணி எல்லா கண்டென்ட்டும் பார்த்து நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெனியக்கா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் டீனாக்கா மெதுவாக உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு பொறுமையாக அவங்க கண்டென்ட்ஸ்லாம் எழுதி படிச்சுட்டு இருந்தாங்களாம். ஒன் டே வந்துச்சான். அப்போ எல்லோரும் ரெனியக்காவும் அதை அட்டன் பண்ணாங்களாம், டீனாக்காவும் அதை அட்டன் பண்ணாங்களாம். இதை எழுதி முடித்த பிறகு ரிசல்ட் வந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ். யார் வின் பண்ணான்னு கெஸ் பண்ணுறீங்களா? எஸ் கரெக்ட், டீனாக்கா தான் வின் பண்ணாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து ரெனியக்கா ரொம்ப கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு போய் ரொம்ப கோபமாக இருந்தாங்களாம். உன்னை ரெனியக்காவோட அம்மா வந்து ஏன் கோபமாக இருக்கேன்னு கேட்டாங்களாம். உன்னை ரெனியக்கா சொன்னாங்களாம், நான் வின் பண்ண வேண்டியதில் டீனா வின் பண்ணிட்டா, நான் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கணும், ஆனால் இதில் அவள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொன்னாங்களாம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், கோபப்படாத, நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்ட்டு ரெனியக்காவோட அம்மா சொன்னாங்களாம். முயலும் ஆமையும் அப்படின்ற ஸ்டோரியை சொன்னாங்களாம். ஒரு காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் இருந்துச்சான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு நாள் முயல் வந்து ஆமைக்கிட்ட சொல்லிச்சான், நம்ம ஒரு ரேஸ் வைப்போம், யார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மவுண்டெயினை பக்கத்தில் போய் ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் சொல்லிச்சான். ஒன்று ஆமையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அது அந்த ரேஸ் வைக்கிற டேவும் வந்துச்சான். ரெண்டு பேரும் ரெடியாக இருந்தாங்களாம். முயல் வந்து ரொம்ப, நம்ம தான் ஸ்பீடாக ஓடுவோம், நம்ம தான் ஃபாஸ்ட்டு போவோம், அது ரொம்ப மெதுவாக தான் வரும் அப்படின்ட்டு முயலும் ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருந்துச்சான். இப்போ அந்த இது ஓடிட்டுருக்கும்போது பாதியில், சரி ஆமை ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது, அதுவும் மெதுவாக தான் வரும், நம்ம கொஞ்ச நேரம் கேரட் சாப்பிட்டுட்டு தூங்கிடலான்ட்டு கேரட் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். அப்போ அந்த ஆமை வந்து அந்த கோலை போய் ரீச் ஆகிட்டான். முயல் டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்துச்சா, அந்த ஆமை வந்து அந்த கோலை ரீச் பண்ணிச்சான். உடனே அதோட தப்பை உணர்ந்துச்சான். நம்ம பெருமைப்பட்டதுனால தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்ட்டு தன்னோட தப்பை உணர்ந்துச்சான். அப்போ ரெனியக்காவோட அம்மா சொன்னாங்களாம், நம்ம யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது, நம்மளோட ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக போகணும்,
நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்? பைபிளில் எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. ஏசப்பட்ட ஹெல்ப் கேட்டு நம்மளோட ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம தான் எல்லாத்துலேயும் முந்தி செல்லணும்ன்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இனிமேல் இப்படி தானே இருக்க போகிறீங்க? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு ப்ரோக்ராமில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய். சம்பவங்கள் இருக்கு, அத பத்தி தான். பைபிள நம்ம யாருமே சாதாரணமா நினைக்க வேண்டாம், அதுல மறைக்கப்பட்ட நிறைய வரலாறு இருக்கு. பைபிள சொல்லப்பட்ட ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கணுமா? ஓகே குட்டீஸ், ரெடியா இருங்க. ஓவர் டு ஹிஸ்டரி அண்ட் பைபிள். ஏ ஜெசி, ஏன்டி கிரீட்டிங் கார்ட கிழிச்ச? நீ கிட்ட தரல, அதோ கிழிச்ச. நீ கேட்ட நான் கொடுக்கலனா கிழிச்சிருவியா? ஆமா, இங்க பாரு, மறுபடியும் ஒழுங்கா என்கிட்ட கொடுக்கலனா அவ்வளவுதான். உன்ன என்ன பண்ண முடியும் உன்னால? ஏன் இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏ ரோஸ், என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்ல. அக்கா, நான் உங்களுக்காக ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கி அதுல உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ் எழுதி வச்சிருந்தேன். அதை இந்த ஜெஸ்ஸி வந்து பாக்குறேன்னு சொல்லி கேட்டு கிழிச்சிட்டாக்கா. அதான். எதுக்கு ஜெஸ்ஸி கிழிச்ச? அக்கா, அப்படி இல்ல, நல்லா இருக்குன்னு பாக்கலான்னு கேட்டேன். வாங்கும் போது தெரியாம கிழிச்சிட்டேன். அவ்வளவுதான் விஷயமா? இதுக்கெல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சுருள்கள் அப்படின்னா என்னன்னு நான் சொல்ல போறேன். ரெண்டு பேரும் கவனமா கவனிக்கிறீங்களா? என்னது அக்கா, சுருள்களா? அப்படின்னா என்னக்கா, புதுசா இருக்கு? ஓ, அதுவா? இப்பெல்லாம் நம்ம மத்தவங்க கூட பேசுறதுக்கு, ஏதாவது மெசேஜ் அனுப்புறதுக்கு மொபைல் இந்த மாதிரி நிறைய இடத்துல பயன்படுத்துற வசதி நமக்கு இருக்கு. அந்த காலங்கள்ல ராஜாங்களுக்கு இந்த வசதி இல்ல. சோ அவங்க இந்த சுரலை பயன்படுத்தி தான் மத்த நாட்டுக்காரங்களுக்கு செய்தி அனுப்புவாங்க. ஓகேக்கா, அதை எப்படி செய்வாங்க? எவ்வளவு லென்த் இருக்கும்? அத பத்தி டீடைலா சொல்லுங்கக்கா. ஓ, அதுவா ஜெசி? சுருள்கள் அப்படின்னாலே இரண்டு விதமா இருக்கு. ஒன்னு காகித சுருள், இன்னொன்னு தோல் சுருள். முதல்ல நான் காகித சுருள் பத்தி சொல்லவா? ஓகேக்கா, சொல்லுங்கக்கா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பப்பை ரைஸ் என்ற புள்ளியில் இருந்து காகிதம் செய்யும் முறை எகிப்தியர்களுக்கு தெரியும். சோ அவங்க பப்பை ரைஸ் தண்டை பாலம் பாலமாக சீவி அதை தேவையான அளவிற்கு நேராக அடுக்கி அதன் மீது கம்மை தடுவி சில துண்டுகளை கிராஸ் ஆக அடுக்கி அதை சுத்தியால் அடித்து அழுத்தி காய வைப்பார்கள். அதன் பிறகு மேல் பகுதியை தேய்த்து வழவழப்பாக ஆக்குவார்கள். தொடர் சுரலா இருக்க இப்படி இணைப்பார்கள். இங்கிலாந்தில் தொல்பொருள் காட்சியகத்தில் உள்ள ஒரு எகிப்திய காகித சுரலின் நீளம் 56 meters 128 feet இருக்கும். காகித சுரல்னா புஸ்தக சுரல்னு கூப்பிடுவாங்களாம். பழைய ஏற்பாடுகளை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளோட பேசி அந்த மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும்னா இந்த சுரல்கள்ல தான் எழுதி கொடுப்பாராம். ஓகேக்கா, பைபிள்ல இதே மாதிரி சம்பவம் சொல்லுங்க. ஆமா ரோசி, இதே மாதிரி சம்பவம் பைபிள்ல இருக்கு. எரேபியா 36:1-4. இந்த வேத பகுதியை படிச்சா யூதாவின் குடும்பத்தினர் தனது பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படி எச்சரிப்பை குறித்து கர்த்தர் எரேபியாவிடம் சொன்னாராம். ஓகேக்கா, அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அப்புறம் எரேபியா அந்த காரியங்களை நெரியாவின் குமாரனாகிய பாகுவ வச்சு அவர் சொல்ல சொல்ல புத்தக சுரல் எழுதினாராம். அக்கா, பைபிள்ல இப்படி ஒரு சம்பவம் இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுகிட்டோம் அக்கா. ஆமாக்கா, பைபிள்ல இதே மாதிரி வேற சம்பவம் இருக்காக்கா? ஆமா ஜெசி, இன்னும் நிறைய சம்பவம் இருக்கு. பட் இப்ப டைம் ஆயிடுச்சுல, அதனால இன்னொரு சுரல் பத்தி அடுத்த வர சொல்றேன். ஓகேக்கா, பை பை. குட்டீஸ், ஹிஸ்டரி அண்ட் பைபிள பாத்தீங்களா? சுருளுங்கிற தலைப்புல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கவனமா பாத்தீங்களா? புரிஞ்சுதா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா?
பைபிள்ல இப்படி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க பைபிள தினமும் தியானிக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் ப்ரே. எல்லாரும் ப்ரேயர் பண்ண ரெடியா இருங்க. இன்னைக்கு ஒரு கருத்தா ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். நாம எதுக்காக ஜெபிக்கலாம்னு பாத்துட்டு வந்துடலாமா? ஓவர் டு நான் அண்ட் ப்ரே. ஹாய் குட்டீஸ், இதுவரைக்கும் நம்ம இந்தியாவில் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதுகாப்பற்ற நிலையை பற்றி பார்த்து வந்தோம். இன்றைக்கும் கூட அநேக குழந்தைகள் தர்மம் எடுப்பவர்களாக இருக்கின்றனர். அந்த சிறு குழந்தைகள் ஏன் தர்மம் எடுப்பவர்களாக விடப்படுறாங்கன்னு கொஞ்சம் பார்ப்போமா? உலகத்தில் சுமார் 12 கோடி சிறு குழந்தைகள் தெருக்களில் தர்மம் எடுப்பவர்களாக இருக்காங்களாம். அதில் இந்தியாவில் தான் அதிகமாக இந்த சிறுவர்களின் எண்ணிக்கை காணப்படுவதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இவங்கள சிலர் தங்கள் பெற்றோர் இறந்த காரணத்தினால் வீட்டை விட்டு ஓடி வந்தாலும் தர்மம் எடுக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது குட்டீஸ். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சில திருடர்கள் சிறு குழந்தைகளை கடத்தி தெருக்களில் தர்மம் எடுக்க வைத்து பணம் சம்பாதிப்பதாகவும் சொல்றாங்க குட்டீஸ். ச்சே, எவ்வளவு பரிதாபமான நிலைமையில இந்த குழந்தைகளுக்கு. இவங்களுக்காக ஜெபித்தா இவர்கள் நிலைமைய ஏசப்பா நிச்சயமா மாத்துவாங்க. ஹலோ குட்டீஸ், ப்ரேஸ் த லார்ட். இந்த நோ அண்ட் ப்ரே செக்மெண்ட்டில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் கூட ஒரு முக்கியமான கருத்துக்களை நம்ம இணைந்து செபிக்க போகிறோம். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ட்ராவல் டைமில் இது போக ரோட்டு ஓரங்களில் அநேக சிறு குழந்தைகளை பார்த்துருப்போம். இந்த சிறு குழந்தைகள் தர்மம் எடுக்க நம்மக்கிட்டே வந்து கையேந்தி நின்றுருப்பாங்கள்ல. இந்த குழந்தைகள் நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு அளவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் 12 கோடி பேர் இருக்கிறாங்க. மொத்த சிறு குழந்தைகள் எல்லாம் கணக்கெடுக்க பார்த்தா 12 கோடி பேர் இருக்கிறாங்களாம். அப்போ இந்த சிறு குழந்தைங்களில் தர்மம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி எதுக்கு இந்த காலத்துக்கு நம்ம செபிக்கணும் அப்படின்னா, சிறு குழந்தைகள் தர்மம் எடுக்கிறது மாத்திர தான் நமக்கு தெரியும், ஆனால் அவங்க எப்படி தர்மம் எடுக்க வைக்கப்படுகிறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அவங்க ரொம்ப கொடூரமாக்கப்பட்டு ரொம்ப வேதனைப்படுத்தப்பட்டு அப்படி தான் தர்மம் எடுக்கப்படுறாங்க. சில கிட்னாபிசம்லாம் பண்ணி சிலர் கடத்தல் கும்பலாக சிறு குழந்தைங்களை கடத்திட்டு கொண்டு போய் அநேக தேவையில்லாத காரியத்துக்கு ஈடுபடுத்தி வச்சிடுறாங்க. அப்போ இன்றைக்கி சிறு குழந்தை நீங்களும் நானும் இணைந்து இன்னைக்கு உத்தரவு எடுத்து செபிக்கும் பொழுது ஏசப்பா அந்த சிறு குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்கள் நானும் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், நீட்டா அழகா இருக்கிறோம், நீட்டா ஒரு வசதியான இடத்துல இருக்கிறோம், ஆனா அந்த சிறு குழந்தைகள் அப்படி இருக்கிறாங்களா? அப்படி இல்லை. ரோட்டு ஓரமா ட்ரெஸ் கூட இல்லாம சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. அப்ப அந்த சிறு குழந்தைகள் பாதுகாக்கப்பட நம்ம தான் சோகம் பண்ணணும். இன்னைக்கு இந்த காலத்துக்கு நம்ம சோகம் பண்ணலாமா? எல்லாரும் இருக்க இடங்களில் கண்களை மூடி அப்படியே வழக்கத்தின் படி முழங்கால் படிக்கிட்டு நம்மளை உண்டு பண்ண தெய்வம் அதாவது ஏசப்பாவுக்கு நேராக நம்ம தாழ்த்துகிற விதமாக தான் முழங்கால் படிக்கிடுகிறதுக்கு அர்த்தம். இன்னைக்கு நம்ம அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற சிறு குழந்தைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம இணைந்து செபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களும் படி நம்ம சோம் இல்லாமா அண்டுவரே நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இப்படி முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து செபிக்கிறோம். இதுவும் இப்படி திருமுகத்தை நோக்கி பார்த்து வருகிற ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு குழந்தைகள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு பண்ணுவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா கர்த்தருடைய கரம் இறங்கணும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும் ஆண்டவரே. சிறு குழந்தைகள் அநேகர் ஏசப்பா ஆண்டவரே, ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் ஆண்டவரே ரோட்டு ஓரமாக தரும் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா, அவங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆண்டவரே பாதுகாப்பு கொடுக்கணும், தகுதியான ஆண்டவர் தேவையான வசதிகளை கர்த்தர் கொடுக்கணும். அன்றுவரையும் இப்படி முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து செபிக்கிறோம். ஏசப்பா சிறு குழந்தைகளை கர்த்தர் காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பெற்றோர்களால் கைவிடப்பட்டு ஆண்டவரே அநேக தேவையில்லாத மனிதருடைய கரங்கள் அகப்பட்டு தன்னுடைய ஜீவனை ஆண்டவரே இழக்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்குது ஏசப்பா, எங்கள் சிறு குழந்தைகளை கர்த்தர் காத்து கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஏசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த காரியத்தை கூட நம் மத்தியில் இருக்கிற ஜாஸ்லின் இதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அன்புல ஏசப்பா, இந்த நாளாக உங்கள் மத்தியில் ஜெபிக்க வந்திருக்கேன் ஏசப்பா. ஏசப்பா பூமி இந்தியாவில் நிறைய சின்ன பிள்ளைங்க தர்மம் எடுக்காங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களனா நீங்கள் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க ஏசப்பா. ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க படிப்புக்குரி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தின் தலைவர்கிட்ட இதை குறித்து நீங்கள் பேசுங்க ஏசப்பா. ஏசப்பா சின்ன பிள்ளைங்களனா பத்திரமா பாதுகாத்துக்கணும் ஏசப்பா. அவங்க படிப்பு செலவு எல்லாத்தையும் நீங்கள் ஏற்படுத்துங்க ஏசப்பா.
அவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து அவங்களெல்லாம் அவங்க பிள்ளையாக மாற்றி அவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்துக்குங்க ஏசப்பா. ஏசு மூலம் ஜெபிக்கையிலே நல்ல பிதாவே ஆமீன். ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு ஏசப்பா கொடுப்பாங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் அதிகாரிகளிடத்த கர்த்தர் போய் பேசி அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அவங்க அதெல்லாம் சீக்கிரம் சந்திப்பாங்க. இந்த காரியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தான் அந்த பிள்ளைகள் இன்னும் பாதுகாக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த காரியங்கள் வசதி வாய்ப்புகளை அதிகாரிகள் மூலமா ஏசப்பாவை இறங்கி செய்வாங்க. ஓகே, God bless you. நான் ப்ரே பாத்தீங்களா குட்டீஸ், பாரத்தோட ஜெபம் பண்ணீங்களா, ஏசப்பா உங்ககிட்ட பேசினாங்களா? இன்னைக்கு நாம தர்மம் எடுக்கிற குழந்தைகளை பத்தி பார்த்தோம். நம்ம எல்லாரையும் ஏசப்பா எவ்வளவு அருமையா பாதுகாத்து வராங்க. அந்த குழந்தைகளுக்கு ஏசப்பா தான் பாதுகாப்பு. சோ நாம தினமும் இப்படிப்பட்ட சிறுவர்களை மனசுல வச்சு தினமும் ஏசப்பா கிட்ட ஜெபிக்கணும். நெக்ஸ்ட் மெசேஜ் டைம். உங்க பைபிள் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. இது ஏசப்பா உங்ககிட்ட பேச போறாங்க. ரெடியா இருங்க, ஏசப்பா வார்த்தையை கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாலி டைம் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? ஸ்டோரி டைம் நல்லா இருந்ததா? கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? வெரி குட். சரி, இப்போது நம்ம வந்து ஏசப்பாவோட வசனத்தை கொஞ்சம் நேரம் கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம்? முந்திக்கொள்வேன், நான் முந்திக்கொள்வேன். எல்லாருக்குமே வந்து ரொம்ப வேகமாக இருக்க ரொம்ப பிடிக்கும்ல. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம். எல்லாரை காட்டிலும் நான் தான் வந்து டாப்பாக இருக்கணும், தனியாக தெரியணும், எல்லாத்துலேயும் நான் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நீங்களும் ஆசைப்படுவீங்க தானே? யாருக்கு தான் ஆசை இருக்காது ஃபர்ஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி? எனக்கு ஒரு குட்டி பொண்ணை தெரியும். அவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவளுக்கு எப்போல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அப்போ பக்கத்தில் யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க, ரெண்டு பேருக்கு இப்போ ரேஸ், யார் ஃபஸ்ட்டை சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே தான் சின்ன பொண்ணு தான் என்ன தெரியுமா பண்ணுவா, நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் வேகமாக சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவா. அது வரைக்கும் சாப்பிடவே மாட்டாளா, அது வரைக்கும் வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவா. பாருங்களேன், நான் வேகமாக இருக்கணும், எல்லாரை விட ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் எங்கேருந்து தான் வேகம் வருதோ தெரில. பார்த்தீங்களா, உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும்ல, எல்லாரை விடையும் நான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும், எல்லாரை விடையும் நான் முன்னாடி இருக்கணும், எல்லாரை விடையும் நான் முந்தி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்தில் நம்ம யோசிப்போம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா, நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும், நான் எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அது வந்து இயற்கை தான், அப்படி நினைக்கிறது வந்து எந்த விதத்துலேயுமே தப்பு கிடையாது. ஆனால் இவங்களை காட்டிலும் நான் தான் முன்னாடி இருக்கணும், இவ எப்படி முன்னாடி வந்தா அப்படின்லாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நமக்குள்ளே பொறாமல் வந்துடும். நம்ம ஹெல்தி காம்படிஷனாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. பைபிளில் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. அது என்ன இன்சிடெண்ட் தெரியுமா? 2 Samuel 23 ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. தாவீது இருக்கிறாரில்ல, ஒரு ராஜா. தாவீது ஒரு பெரிய ராஜா. தாவீது ஒரு பெரிய இடத்துல போருக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல போருக்கு இருக்கும்போது அவரோட ஆர்மியோடு அவன் அங்கே இருக்கிறாரு. எதிர்த்த சைடில் பெலிஸ்தர்கள் இருக்காங்க, பாலஸ்தீனியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து தான் தாவீது சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, பெத்தலகேம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒளிமுக வாசல் அப்படின்னு ஒரு இருக்குது. பெத்தலகேமில் ஒளிமுக வாசல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இருக்கிறாங்க. இப்போது தாவீது என்ன தெரியுமா சொல்கிறாரு, எனக்கு பெத்தலகேமில் இருக்கிற ஒளிமுக வாசலில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துலேருந்து எனக்கு தண்ணி வேணும், அந்த கிணத்துலேருந்து நான் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறா தெரியுமா? அவரோட ஆர்மிக்கு கொடுக்குறாரு. அவர் கொடுத்த உடனே எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அங்கே எதிரி நாட்டு படை வந்து எதிரியோட ஆர்மி அந்த இடத்துல தான் இருக்குது. ராஜா வந்து எனக்கு அந்த கிணத்துலேருந்து தண்ணி வேணும்னு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு, என்ன பண்ணுறது? எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி வேகமாக போய் அந்த பெலிஸ்தர் எதிரிகள் கேம்ப் இருக்காங்கல்ல, எதிரிகளோட ஆர்மி இருக்குல்ல, அங்கே போய் சண்டை போட்டு அந்த இடத்துலேருந்து தண்ணி எடுத்து வேகமாக வந்து தாவீது கிட்ட கொடுக்குறாங்க. இதில் 2 விஷயம் உங்களுக்கு நான் நோட் பண்ணோம். என்ன தெரியுமா, வாலண்டியராக போகிறாங்க, நான் பண்ணுறேன். எல்லாரும் வந்து இது எப்படி நடக்கும், என்ன பண்ணுவோம், என்ன பிளானு எதுவுமே தெரியலையே, இப்படி ராஜா நம்மளை மாட்டி விட்டுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் செய்கிறேன், எனக்கு தேவன் துணையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக போனாங்க, ஃபர்ஸ்ட்டு போனாங்க, போய் சக்சீடும் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு தெரியுமா, ராஜா அவங்கள தான் வந்து அவரோட பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கெல்லாம் இன்சார்ஜாக போட்டாராம். பார்த்தீங்களா, உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜாவே நீங்கள் ஒரு காரியத்தை ஃபர்ஸ்ட்டாக எதையும் யோசிக்காமல் செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா
பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டிங்க, ஃபர்ஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கணம் கொடுத்தா ஏசப்பா எவ்வளோ கணம் கொடுப்பாரு. ஒரு வசனம் நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எங்கே இருக்குது தெரியுமா? 2 தீமோத்தேயு 2:6. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஒரு வயல் இருக்குது, அதில் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு நான் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவன் வந்து பயிரிடுறான் அப்படின்னா அதில் வர்ற பலனில் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டாக வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு செய்கிறவனுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வந்து ஏசப்பா பைபிளில் சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட்டாக எஃபோர்ட் போட்டு செய்யணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் நான் நிறையா மார்க் வாங்கணும், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி நீங்கள் எஃபோர்ட் போடணும். முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாரும் படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் படிக்க ஆரம்பித்து முன்னாடி நீங்கள் எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏஸ் இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க, ஏசப்பா ஜெபிக்கிறதில் எல்லோரும் ஜெபிக்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஜெபிக்கிறாங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. யாரோ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறேன் அப்படின்னா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்துக்கு ஏசப்பா முன்னாடியே பலன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுமா, யாரோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டோம், ரோட்டில் போகிறீங்க யாருக்கோ ஹெல்ப் பண்ணோம், யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டாக போய் செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏசப்பா காரியத்தில் நீங்கள் முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு அதுக்கான காரியத்தில் ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் செஞ்சீங்க, முந்தி போய் செஞ்சீங்க, எல்லாத்துலேயும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் இந்த உலகத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா, நிறையா பேர் வந்து எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுருவாங்க, பேச மாட்டாங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. இவன் என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசட்டும், அவள் தானே என்கிட்ட சண்டை போட்டால் நான் ஏன் அவகிட்ட போய் பேசணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அதுலேயும் நீங்கள் முந்தி போய் நல்லா நீங்கள் வந்து ரீகன்சைல் ஆகிட்டீங்க, முந்தி போய் நீங்கள் பேசிட்டீங்க, முந்தி போய் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. நீங்கள் முந்தி போய் அதை சுதந்திரிச்சிக்கிட்டீங்க, முந்தி போய் அதை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கீங்க. சரியா, நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? ஏசப்பா கிட்டே சொல்லுங்கள், ஏசப்பா நான் ரொம்ப சோம்பேறியாக இருந்துட்டேன், இனி நான் அப்படி இருக்க மாட்டேன், இனிமேல் எல்லாத்துலேயும் நான் வந்து வேகமாக செய்கிறேன், எல்லாத்தையும் நான் முந்தி செய்கிறேன், நான் யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னு ஏசப்பா கிட்டே சொல்லலாமா? நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா அதுக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. எல்லோரும் கண்ண முடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஜெபிங்க, எந்த காரியத்தில் நீங்கள் நான் முந்தி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிங்களேன். ஏசப்பா கிட்டே சொல்லுங்கள், ஏசப்பா நான் இப்போ நான் நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டேப்பா, இன்றைக்கி நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் எப்படி முந்தி செயல்படணும்னு கற்றுக்கிட்டேன். இயேசுவே, நாங்கள் எல்லா காரியத்தையும் நான் முந்தி செய்யணும், ஜெபத்தில் நான் முந்தி இருக்கணும், நன்மை செய்கிறதுல எல்லாருக்கும் முன்னாடி நான் நன்மை செய்யணும், என்னுடைய காரியங்களில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல நான் யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் ஃபர்ஸ்ட் போய் ஹெல்ப் பண்ணணும், நம்ம எல்லா காரியத்திலும் நான் முந்தி செய்யணும் ஏசப்பா, நான் ஜெபிக்கிற காரியத்தில் நான் முன்னாடி போய் செய்யணும், படிக்கிற விஷயத்தில் கூட ஏசப்பா நான் எல்லாத்துலேயும் நான் முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கணும், நீங்கள் எனக்கு அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை கொடுங்க ஏசப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் நான் முந்தி செய்கிறேன், நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, நான் ஜெபிக்கிற ஜபத்துக்கு பதில் கொடுங்க, நான் ஜெபிக்கிற ஜபத்துக்கு நீங்கள் பதில் கொடுங்க, நான் படிக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், நான் இன்னுமே எந்த காரியத்தை குறித்தும் நான் லேசியாக இருக்கக்கூடாது, நான் இனிமேல் லேசியாக இருக்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் இனிமேல் நான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டாக முந்தி நான் செய்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும். சரியா? ஓகே, நான் அடுத்த ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஓகே குட்டீஸ், சூப்பர். இனிமே நான் எதுலையும் முந்தி கொள்ள மாட்டேன், ஏசப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பா அப்படின்னு உப்பு கொடுத்துட்டீங்களா? சூப்பர். ஓ சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென், பை பை. ஜாலி டைம் Jesus Redeems Ministries, Nalumavidi, Thoothukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.